வந்தா ஓகே, உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இழுத்து பிடிச்ச வச்சு எதுவுமே உன கூட இருக்காதுன்ற. நான் இப்போ ஒரு பொருள் வந்து இழுத்து இழுத்து பிடிச்சா நிக்காது, உன விட்டு எப்போ எனக்காக ஓடத்தான் போகும். நிறைய பேர் வந்து இப்ப தாலி கட்டினவனே என்ன வந்து 4 நாள் கழிச்சு ரோட்ல விட்டு போயிட்டான் அவனே. அப்ப நான் எப்படி மத்தவங்க, நான் உன் அடிக்க போறேன், நான் உன் இது போறேன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. என்னங்க வாழ்ற வாழ்க்கை, ஒரு வாழ்க்கைங்க அடுத்தவங்க அழிச்சியான்னு கேட்குறேன். நீ அந்த லைஃப் அழிச்ச உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, இதுக்கப்புறமா ஒழுங்கா இருன்ற நான். சரியா, அடுத்தவங்க லைஃப் வேண்டாம், உனக்குன்னு லைஃப்பை பார்த்துக்கு, உனக்குன்னு ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ பஸ்ஸே இருக்கும். பஸ் வரும் ஓகேவா, நான் விழுப்புரம் பஸ் ஏற்றி விட்டுறேன். அங்கேருந்து நீங்கள் போங்க, சென்னை போங்க. சென்னையில் ஒரு இடத்துல நான் பேசியிருக்கேன், ஆக்சுவலாக இப்போதைக்கு மேன்ஷன் இடம் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீ திருந்திடன்றதால தான் உனக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் நான் தரேன். உங்கள் வீட்லேயே உன்னை ஏற்றுக்கல, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தருது அப்படின்னா நீ திருந்தி வாழ்வே அப்படின்னு தான். நான் திரும்பவும் நான் இப்படி தான் கிறுக்குத்தனமாக எதனா பண்ணுவேன் அப்படின்னா போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் போன நான் எதுவுமே கண்டிக்கவே மாட்டேன், அவ்வளோதான். புரியுதா? அப்புறம் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். வேணான்ற இப்போ நிஷா, அங்கே பாரு, உன்னை தேடி வந்தால் ஓகே, உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இழுத்து பிடிச்ச வச்சு எதுவுமே உன கூட இருக்காதுன்ற. நான் இப்போ ஒரு பொருள் வந்து இழுத்து இழுத்து பிடிச்சினா நிற்காது, உன விட்டு எப்போ என்னைக்காக ஓடத்தான் போகும். அவங்களை வேணும்னு சொல்லி தேடிட்டே போகலாம், அவங்க தான் என்னை வேணும்னு சொல்லி தேடிட்டு வந்து என் வாழ்க்கைக்கு எடுத்து நாசம் பண்ணி. நீ இப்போ அந்த இந்த நிலைமை நான் வந்து இருக்கிறதுக்கே காரணம் முழுக்க முழுக்க அவங்க தான். நான் வந்து அவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டேன், நம்பி நான் ஏமாந்துட்டேன், என்னை நம்ப வச்சு என்னை ஏமாத்திட்டாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இப்போ அவங்க கூட இருக்காங்களா எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியாமல் நம்ம எதுவுமே பேச முடியாது. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பாருங்கள், இதுக்கப்புறமேட்டு வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, உங்கள் லைஃப்பை பாருங்கள். உங்களுக்கு மீடியா பிடிக்குன்னு சொன்னீங்களா, மீடியாவில் வீடியோ பண்ணுறது இல்லை மற்ற எதனா ஒர்க் பாருங்க. நீங்கள் உன் மேலே இருக்கிற மரியாதை நீ கெடுத்துக்காதன்னு தான் சொல்கிறேன் நான். ஒன்று நல்லபடியாக உங்கள் லைஃப்பை பார்த்துக்கு, இதுக்கப்புறமேட்டு ஆகுது. தப்பு பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் திரிஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் திரிஞ்சிருக்காங்க. இது உங்கள் மறுவாழ்வுன்னு நினச்சிக்கோ. இதால் வந்து நீ தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்காதுன்னு சொல்ல, இப்போ என்னை தேடி வந்தால் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்போ மற்றவங்க எப்படி நீ தெரியாது. உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கிட்டு உனக்குன்னு இப்போதைக்கு லைஃப் வேணாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு உன் வேலையை பார்த்தாலே போதும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த அளவுக்கு நான் அழுதாலும் புலம்னாலும் என்னை நீ விட்டு போவே இல்லை. எனக்கு அது என்னை தேடி நீ வந்துட்ட, அதுவும் எங்கள் ஊருக்கு தேடி வந்ததுக்கப்புறமே நான் எப்படி ஒன்று நடுத்துல விட்டு போயிட முடியாது. என்ன கோலம் இருந்தால் கூட நிறைய பேர் வந்து இப்போ தாலி கட்டினவனே என்னை வந்து 4 நாள் கழித்து ரோட்டில் விட்டு போயிட்டான் அவனே. அப்போ நான் எப்படி மற்றவங்கள உடனே இது மாதிரி இருந்துட்டே விட்டு போயிட்டான் ரொம்ப வந்து எனக்கு. நான் வந்து பரவாயில்ல, நான் இங்கே வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் மனசு கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு ஃபஸ்ட் வந்தோடனே எனக்கு என்னமோ போல இருந்துச்சு. எனக்கு நான் என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன இது மென்டலிட்டி வந்து பைத்தியம் முடிச்சிச்சானா அவனுக்கு, அதை யோசிச்சு யோசிச்சு இல்லை ஓப்பனாக கேட்குறேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் இருக்குது கொஞ்சம். இல்லை நீங்கள் வந்த அப்போ பார்த்தா நான் ஒரு மாதிரியாவே ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுவாக ஒரு சைக்கோ மாதிரியே இருந்தேன். பண்ணுறது துணி கிளிக்கிறது அடிச்சுக்கிறது இப்படி இருந்ததே கிடையாது என் லைஃப்பில். நான் தலை கூட சிவாமல் நான் ஒரு இப்படி நான் ஃபஸ்ட் டைம் என்ன நான் அப்படி பார்க்கறது. நீங்கள் என் ஊருக்கு வந்துட்டு நீ வந்து சண்டை காரணாலும் சரி, என்கிட்ட மதித்து என்னை பேச அப்படின்னா நான் நின்று பேசுவேன்னா. நீ என்கிட்ட சண்டை போட்டேன், நான் உன்னை அடிக்க போகிறேன், நான் உன் இது போகிறேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. என்னங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கைங்க, அடுத்தவங்க அழிச்சியான்னு கேட்குறேன். நீ அந்த லைஃப் அழிச்ச உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, இதுக்கப்புறமா ஒழுங்காக இருன்ற நான். சரியா, அடுத்தவங்க லைஃப் வேண்டாம், உனக்குன்னு லைஃப்பை பார்த்துக்கு, உனக்குன்னு செட் பண்ணிக்கோ, உன் லைஃப்பை செட் பண்ணிக்கோ. நீ அடுத்தது வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி இப்படிலாம் நீ போவாது. எனக்கு அது மாதிரி எனக்கு யாரு மேலேயுமே நம்பிக்கை இல்லை, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கப்புறம் எனக்கு வேலை நான் அப்படியே ஒண்டியாகவே நான் இருந்துட்டு போகிறேன். எனக்கு லைஃபே எனக்கு வேணான்னு சொல்கிறேன். எனக்கு எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னா வேறு எந்த முடிவும் எடுத்துறாத, கோழத்தனமாக எதுவுமே எடுத்துறாதேன்னு நான். நீ போய் இது பண்ணிக்க போகிறேன் அதை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணி அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, உன் லைஃப்பை பாருன்னு தான் சொல்கிறேன். மைண்ட் இப்போ ஃப்ரீயாக இருக்கா உனக்கு? நானும் சாகணும்னு தான் நினச்சேன் நான். ஆனால் நான் எதுக்கு சாகணும் இப்போ நினச்சா எனக்கு, நான் எதுக்கு சாகணும், நான் இருந்து அவனுக்கு எதிர்ப்பாக இருந்து நான் வாழ்ந்துக்காவேன், இப்போ நான் ஏன் சாகணும்? தாலி வந்த இடமும் தெரில தடமும் தெரில, இப்போ எங்கே கிடக்குது பார்த்தியா, இதுதான் லைஃபு.
உங்களுக்குலாம் தாலி வந்து சும்மா ஒரு கயிறு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சில பொண்ணுங்களுக்குலாம் வந்து இந்த தாலி கறி ஏற்று ஏன் இப்படிலாம் பண்ணாது இப்படிலாம் பண்ணாது சார், வேண்டாம் தேவையில்ல, உண்மையாக வேண்டாம், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. இப்போ இடத்துல வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு இருப்பாங்க, இல்லை இருக்கட்டும். நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஓகே, நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். கயிறுன்றது வந்து உங்களுக்குலாம் வந்து சும்மா சாதாரண மஞ்சள் கறி வச்சுக்கிறீங்க, அதான் சில பொண்ணுங்களுக்கு வந்து கழுத்தில் ஏறுறதுக்கு படாத பட்டு கோயில் குளம் ஏறி அவ்வளோத்தரும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அசால்ட்டாக இப்படி தூக்கி போட்டு போயிடுறீங்க, இப்படி பண்ணுற விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் திருந்துங்க, அடுத்த லைஃப் வேணாம் அனிஷா, உங்களுக்கும் லைஃபு பாருங்கள், உங்களெலாம் அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிச்சிருக்கீங்க தானே, சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாத பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, தேவையில்லாத வேலை அனிஷா உங்களுக்கு தேவையில்லாமல். இப்போ நம்ம போய் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பை பார்த்துங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, உங்கள் வேலையை பாருங்கள், அவ்வளோதான். சாப்பிட வாங்கி ரொம்ப நன்றி. நீ ட்ரெஸ்ஸு எதுக்கு பிச்சுக்கிட்ட நான் கேட்குன்னு நினச்சேன், உனக்கு என்ன ஆச்சு அந்த டைமில் ட்ரெஸ் எதுக்கு எதுவுமே சொல்லுண்ணா, வந்து எங்கள் வீட்டிலேருந்து என்னை நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சம்மாடி அடித்தாங்க, அடித்து ரோட்டில் பேக் தூக்கி போட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கண்ணா. அன்றைக்கி நைட்டு தலை அடித்தாங்களா? ஆமாம், தலை இந்த இடத்துல இருந்தது. எனக்கு இப்போ இந்த இடத்துல லைட்டாக புண்ணாகி போச்சு, இந்த இடத்துல எனக்கு வலிக்குது, இந்த இடத்துல லைட்டாக காயமாகவும் இருக்குதான்னு தெரியல, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்களாம் வந்து. சரி 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 சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாமல் நிலமில் தான் நான் இருக்கிறேன். திரும்ப இன்னொரு குடும்பத்துக்கு போகணும் வர என்னால் ஏதோ என்னால் முடிஞ்ச அட்வைஸுங்க, நான் இது எடுத்தா எடுத்து எடுத்தாடி போ. ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் நீ திருந்து இருந்த அப்படின்னா நான் என்ன ஹெல்ப்லாம் நான் பண்ணுவேன், ஓகேவா? இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டு போவோம், வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நான் எனக்கு பற்றி கவலை இல்லை, திரும்ப ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்துடாத, விழுப்புரம்ட்டு எங்கள் ஊர் பக்கம் வந்துடாத. நான் எந்த ஏதோ ஒரு பஸ் ஏறினாலும் நான் இறங்கி அந்த பஸ் ஸ்டாப்பில் கேட்குறப்ப தான் தெரியுது இது எந்த ஊருன்னு சொல்லிட்டு. நான் அங்கேயே எந்த ஊர் அப்படியே பற்று உடனே பஸ் ஸ்டாப்பில் வந்து படுத்துன்ட்டு நான் காலைல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே படுத்து. இப்போ இந்த நிலமை ஒன்று தேவையா உன் லைஃப்? அப்படி தான் எனக்கு விழுப்புரம், சரி உங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ண போன வீடியோ எடுத்து பண்ண, யாராச்சும் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நம்பர் கீழே சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பரில் வாங்கி ஃபோன் பண்ண, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இது போ. விடுங்க, உங்கள் லைஃப்பை பார்த்துங்க, நான் நல்லா நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக இருங்க, அவ்வளோதான். பேக் எடுங்க, பஸ் நிற்கி வாங்க போகலாம். எனக்கு அப்புறம் நான் யாருமே நம்பவே மாட்டேன். வேணாம் நிஷான்ற, இவ்வளோ தூரம் நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டு, யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நம்ம யாருமேலும் குறை சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை மாதிரி. நம்ம இப்போது நம்ம சாப விட்டு என்ன வரப்போகுது? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்டு தான் அப்படி நடந்துருமா? நம்ம கடவுளை நம்ம மனசோடு வச்சுக்கிட்டு ஓகேவா, நீ இப்படி பண்ணிட்டியா, சரிடா ஓகேடான்னு சொல்லிட்டு விட்டுவோம், வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். தேவையே இல்லை, நம்ம சாப்பை விட்டுட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சு அது குத்திக்கிட்டே இருக்கும். ஏன் குத்திக்கிட்டே இருக்கணும்? இது மனசு வந்து ரொம்ப தெரியும், உங்களுக்கு கோபமாக இருந்துச்சு, புரியுது புரியுது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து நான் எப்படி என் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்றதோட எனக்கு தெரியல, அவ்வளோ கோபம், அவ்வளோ ஒரு இது வந்தது. இப்போ ரிலாக்ஸாக இருக்கா இங்கே வந்து? இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண என்ன பேச எனக்கு நிஜமாக ஒன்றுமே தெரியல. எனக்கு மண்டை ஃபுல்லாகவே ரெண்டு நாள் அவ்வளோ வலி, அவ்வளோ இது இருக்குது, எதுவுமே தெரியல. இப்போ வந்து இப்போவும் சரி, எனக்கு லேசானாச்சும் வந்து அந்த வலி இருக்குது மனசுக்குள்ளே, வலி இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னால் எப்படி மறக்க முடியும்? சரி, கொஞ்சம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்ணால அந்த இது பார்க்கும்போது? விடு நிஷா, விட்டு உனக்குன்னு ஒருத்தன் கிடைப்பா நிஷா, உனக்குன்னு உன் லைஃப் அமைச்சிக்கோன்றேன். இப்போ ரெண்டு வருஷமா அவங்கள்ட்ட போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் வந்து அப்படி போனா கூட நல்லா நல்லா இருக்கட்டுன்றேன். ரெண்டு வருஷமா இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு. விடு, உனக்குன்னு ஒரு பையன் கிடைப்பான், நீ கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் தனியாயிரு, வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, வீட்லயும் போவாத. என்னால் உனக்கு அட்வைஸ் பிடிச்சா எடுத்துக்கோ, இல்லை அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டு இருந்தா பஸ் ஏறும்போது அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? வாங்க, வேறு எதனா வேணுமா? காசு உள்ளே வச்சுருக்கேன், உனக்கு காசு வேணா சொல்லுங்கள், தரேன், போதும். நான் சென்னையில் பேசிட்டேன், ஏப்போ அங்கே பக்கத்தில் அங்கே சென்னையில் இறங்கிட்டு வேறு எதனா சேனலுக்கு கால் பண்ணி சும்மா அங்கே போய் தொல்லை பண்ணாத, உன் லைஃப்பை பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, சரியா? சரிண்ணா, இது வந்து கையில் வச்சுங்க, எனக்கு இறங்கிட்டு கால் பண்ணுங்கள், செலவுக்கு வச்சுங்க, சரியா? பஸ்ஸுக்கு வச்சுங்க, இறங்கிட்டு கால் பண்ணு, சரி, பஸ்ஸே இருக்கும். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ பஸ்ஸே இருக்கும்.